சுடுது ஸோ அப்படி கட் பண்ணி விட்டு ஆறிடும். ஃபஸ்ட்டு நம்ம அப்படி கட் பண்ணி விடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹை. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கடகடன்னு ஆகிட்டு இருக்கு. காலையிலே குளிர் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹேர் வந்து ஈரமாக இருக்குது. சிக்க எடுத்துகிட்டு தலைலாம் வாரிட்டு ஸோ முடியெல்லாம் கொட்டாது, அதான் விரிச்சு வச்சுருக்கேன். எந்த பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி அண்ட் வடகறி. வடகறிக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து அங்கே இட்லி குண்டால் வெந்துட்டுருக்கு. இது வந்து நேத்தி சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, மிளகா கிளியின சாம்பார். அது வந்து இங்கே சூடாகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடகறிக்கு தேவையான மசாலா வந்து நான் வதக்கிட்டு இருக்கேன். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அடுத்து சோம்பு, கொஞ்சமாக நிறையா சோம்பு வேண்டாம், வாயில் தட்டுப்படுறது எங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்லைஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டியாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், நிறையா வேண்டாம், சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, அந்த வாசனைக்காக கமகமான இருக்கும், அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்க விடுவோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஆ எஸ், அவ்வளோதான் போதும். இது நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டு வதக்க விட்டுறேன். அந்த கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை பிடிச்சு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, வேக வச்சுருக்கோம். அது நல்லா வெந்து வந்தோடனே அதை உதிர்த்து விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2-3 கிளறி அந்த பச்சை வாசனை போனோடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், வடகறி தயார். இது ஸ்லோவில் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அது வெந்ததுக்கப்புறம் தான் இதில் வேலை இருக்குது. லைட்டாக சிம்மில் வச்சுட்டு போய் கடகடன் பவுடர்லாம் அடித்து பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன் நான். ஸோ இது 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பை நம்ம வந்து இப்படி எடுத்துடலாம். இட்லி வந்து ஒரு இடு சுட்டு நான் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் ஒரு இடு வந்து சுடணும் தேவைப்பட்டா. ஆக்சுவலி ஒரு இடே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இட்லி வேக வச்சதுலேயே தான் நம்ம வடகறிக்கு பருப்பும் வேக வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதே எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேற இருக்கு, ரொம்ப காரம் ஆகிட போகுது. எங்களுக்கு கொஞ்சம் கார சாரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். சுடுது, ஸோ அப்படி கட் பண்ணி விட்டு ஆறிடும். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கட் பண்ணி விடுவோம். அப்புறம் கையில் வந்து உதுத்து விடுது, ஏன்னா ஆறிடும், அதுக்கப்புறம் உதுத்து விடுது லைட்டாக. ஆ சுடுது. வடகறியோட பீசஸ் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்றவங்க இவ்வளோ பொடியாக நீங்கள் வந்து உதிர்த்து விட வேண்டாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக வேணான்றவங்க இவ்வளோ தண்ணி விட தேவையில்லை. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே இட்லியோட கொஞ்சம் பிசைஞ்சு அடிச்சு சாப்பிடுவோம். அதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப குரணை குரணையாக இருந்தால் பிடிக்காது, அதாவது ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக வந்தால் பிடிக்காது. அதனால நல்லாவே உதிர்த்து விட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நல்லா கொதி வந்துச்சு, தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கபகபன் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு கெட்டியாகும். ஆறு ஆற சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆறு ஆற வர கெட்டியாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் ஒட்ட ஒட்ட வடிகட்டிட்டு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், அவ்வளோதான். தண்ணி சேர்க்காம நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வராது, உங்களுக்கு வேக வைக்க வராது, ஒரு மாதிரி லட்டு ஆகிடும். இதுவே பாருங்க, தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொதிச்சு அடங்கிறதுக்கு வந்து ஓரளவு சரியாகும். ஸோ இந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிக்கணும். இங்கே பாருங்க, இந்த பதத்துக்கு வடை மாதிரி. இதில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதில் வந்து வெங்காயம், தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு ஈவினிங்காக குட்டி குட்டியாக கொஞ்சமாக வடை சுட்டு கொடுத்தாக்கா ஜி வந்து ஈவினிங் சாப்பிடுவாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் ரெடி. ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணோம், ரெடிலாம் ஆகிட்டேன், தலைலாம் மாறணும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம், பசிக்கு தான். ஸோ பரிமாறிடலாம். Thank you.
வாசனை செம்மையாக இருக்கும். கமகம கமகமன்னு வாசனை வரும். எஸ், அள்ளி பெசஞ்சு சாப்பிடலாம். ஸோ சாப்பிட்ட அடுத்த வேலை என்னென்னு காமிக்கிறேன். கிட் பேஸ்ட்டுன்னு போட்டுருவா? ஃப்ரூட் பேஸ்ட். நீங்கள் ஃப்ரூட் பே வெறும் பேஸ்ட் போட தெரியாதா? ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நல்லா இட்லியும் வடகரியும் சாப்பிட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தோம். ஒரு ஷூட் இருந்தது, அந்த ஷூட்டை வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன் நான். அதனால் இப்போ ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஒரு நார்மல் ட்ரெஸ்க்கு வந்து மாற்றிட்டேன், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்க ட்ரெஸ்க்கு மாற்றிட்டேன்னு சொல்லலாம். கிழிஞ்ச ட்ரெஸ் கிடையாது, கையோட டிசைனே இருந்து தான் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன்ல, அதே ட்ரெஸ் தான் பாருங்க. காத்தோட்டமாக கிழிஞ்சிருக்குன்னு சொன்னேன். சரி, அவர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். இது ஷர்வினுடைய ஹேண்ட் ரைட்டிங். இது ஹேண்ட் ரைட்டிங் நோட் புக். இது என்ன மாதிரி அழகாக எழுதியிருப்பான் பாருங்கள். அதாவது சரணுடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட் புக்கில், ஐ மீன் அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இந்த ஃபோர் லைன்ஸில் எழுதும் போது அழகாக எழுதுவான், நார்மல் நோட்டில் எழுதும்போது கொஞ்சம் சுமாராக தான் எழுதுவான். பரவாயில்ல. ஸோ இது வீட்டில் கொஞ்சம் இல்லாத சில பல பொருட்கள்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சோண்டு. அதை வந்து வாங்கிட்டு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இவர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இன்றைக்கி சிம்பிளாக சமையல் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த இடத்த ஃபுல்லாக யாரை கட்டணும் லாஸ்ட் ப்ளாக்ல சொன்னால அது வந்து யாரை கட்டி வைக்கலான் இருக்கும். நம்ம இதை அடுத்தது யாரை கட்டி வச்சிடலாம், யாரை கட்டிட்டு அழகுப்படுத்தி காட்டலாம் நம்ம. ஸோ அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இட்லியோ வடகரியும் ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன ஷூட் இருந்தது, பூஜை அறை ஆர்கனைசேஷன் வீடியோ தான். அது பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பெட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி ஏற்றி வச்சிருக்கோம், அது அப்படி புகமண்டலமாக இருக்குது. அதனால தான் சாரியெல்லாம் கூட போட்டிருக்கேன். இப்போ சாரியெல்லாம் மாற்றிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இந்த சாரி வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப நாள், ரொம்ப போன வருஷம் கட்டினதா, அது முந்தான வருஷம் நினைக்கிறேன், 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் கட்டி. திருப்பி வந்து எடுத்து கட்டியிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ சாரி மாற்றிட போகிறேன் நான், மாற்றிட்டு நார்மலாக வ்ளாக் வந்து பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரீல் வந்து போட்டிருக்கேன். நிறைய ரீல்ஸ் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, ஏற்கனவே ஒரு ரீல் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க கூட கார்த்திகா சேனலில் பாருங்கள். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து நம்ம வீடியோ இல்லாமல் ஏதாவது பர்சனலாக எதிர்பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் ரீல்ஸ் இல்லைனா வீடியோஸ் அந்த மாதிரி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வ்ளாக் கண்டினியூ ஆகும் போது வாங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கும்போது அப்படியே சிக்கன இப்படியே டால் மாதிரி நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் அப்படி சாரியெல்லாம் போட்டிருக்க மாட்டேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி மாதிரி தான். வீட்டில் வந்து வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, இப்படி நல்லா அப்படி மடிச்சு எடுத்து இழுத்து பிடிச்சி அப்படி சொருகிக்கிட்டு தான் வேலை செய்வேன். இல்லைனா புடவை கட்டிக்கிட்டு வேலை செய்யறது எனக்கு கம்ஃபர்ட்டே கிடையாது. உங்களுக்குலாம் கம்ஃபர்ட்டானு சொல்லுங்கள். அப்படியே நம்ம வெளில ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அப்படி பவ்யமாக நடப்போம் இல்லையா, அப்படி அப்படி பிடிச்சிக்கிட்டே அந்த மாதிரி தான். வீட்டிலலாம் வேலை செய்யறது எடுத்து பிடிச்சே சொருடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வேலை பார்க்கணும். ஸோ அழகாக அழகெல்லாம் எதிரி சாமி கும்பிட்டாச்சு. இதை நான் வீடியோவும் எடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்காக அந்த வீடியோவை பாருங்கள். டக்குனு போய் சாரி மாற்றிட்டு வரேன், அப்போ தான் எனக்கு அடுத்த வேலை ஓடும். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு டக்குனு நான் மாற்றிட்டு வந்துடுறேன், வாங்க பார்க்கலாம். சுவாமியார் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன், நான் போய் டக்குனு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் கழுவிட்டு கொண்டையெல்லாம் போட்டுட்டு நான் சாதாரணமாக ஆயிடுவேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் போதே நான் ஷூட்க்கு முன்னாடியே சமைச்சு வச்சிட்டேன் ஒன் பாட் ரெசிபி. ஏன்னா ஷூட் பண்ணும்போது நிறைய சமையல் வேலை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க, முன்னாடியே சமைச்சாச்சு. வித் ஹெல்ப்போட தான் சமைச்சேன், நம்ம மட்டும் தனியாக சமைக்கல. ஸோ என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். டவராவில் வந்து நிறைய பேருக்கு ரெண்டு வேலைக்கு சேர்த்து பிரியாணி செஞ்சுருக்கோம். வெஜிடபிள் பிரியாணி, நல்லா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு, ஆனால் உதிரி உதிரியா இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் காரசாரமா இருக்கு. சீரக சம்பா ரைஸ்ல வெஜிடபிள் பிரியாணி நான் இப்பதான் ரீசெண்டா குக்கர்ல காமிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில டவரால பிரியாணி செஞ்சிருக்கோம், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அடுத்து வந்து இங்க ரைத்தா வந்து ரெடியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்காக செஞ்சிருக்கோம், அதெல்லாம் நான் வ்ளாக்ல சொல்றேன் உங்களுக்கு. இதுதான் இப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு தயாரா இருக்கு. அதாவது தம்லையே வச்சிருந்தேன், தம்ல வச்சுட்டு தான் போய் டக்குன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூட் பண்ணோம். அந்த சூடு அப்படியே தான் இருக்கு. இப்பதான் நான் திறந்தேன், நல்லா இருக்குது, பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ சாப்பிட போறோம், அதையும் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். விளக்கேற்றி இருந்தனால கதவு திறந்திருந்தது, ஷூட் பண்ணும்போது கிளேர் அடிக்கும். நான் வந்து கதவு க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஊதுபத்திலாம் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எரியும் போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலர் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் பார்த்தீங்களா, காலையில் ஒரு ஷூட் பண்ணேன் நான், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ மாதிரி ஒன்று வந்து ஷூட் பண்ணேன். அடுத்து இந்த பூஜைக்கு ஷூட் பண்ணேன். ஸோ அது ரெண்டுத்துக்குமே ட்ரெஸ் மாற்றினேன். அந்த வயலட் கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணோம், டேபிள் மாற்றிட்டேன் பாருங்கள், டீ டேபிள் இங்கே வந்துருச்சு.
அந்த புது டேபிள் வந்து இங்க போயிடுச்சு. அழகா ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது மேல எல்லாம் அப்படியே டஸ்ட் ஆகி வேர்த்து நசநசனாயிடுச்சு. சோ அந்த ட்ரெஸ் அந்த அழுக்குல போட்டு காலையில குளிச்சுட்டு போட்டு அதே ட்ரெஸ் திரும்பி மாத்திட்டு வந்துட்டேன். சோ ஒரு வீடியோக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரெண்டு வீடியோ எடுத்தேன்னா வந்து ஒரு வீடியோக்காக அந்த அன்பாக்சிங் வீடியோக்காக ஒரு ட்ரெஸ், இடையில வந்து இது ஏற கட்டும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தேன்னா அது வந்து அழுக்காயிடுச்சு, அதையும் போட்டுனா இப்போ ஒரு ட்ரெஸ். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் மாத்திருக்கேன். சோ இந்த அழகா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது உள்ள எல்லாம் கூட நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பூஜை அறையாண்டையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இதையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு சமையலையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்கனைசேஷன் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதில் வந்து டயர்டாகி அந்த ட்ரெஸ் வந்து வீணாயிடுச்சு. அதனால நான் இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்த ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன் காலில் இருந்து அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இப்படி உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். ஊதுபத்தி வந்து குளிர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் வந்து சாப்பிடலாம்னு இருக்கோம். சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு இது ஃபுல்லுத்தையும் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். முன்னாடி இருந்த ஆர்கனைசேஷனுக்கும் இப்போ இருக்க ஆர்கனைசேஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒன்று வந்து இந்த ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுன்ற ஒரு சோகம் எனக்கு கொஞ்சோண்டு இருக்கு. அடுத்து இன்னொரு ஒரு சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் அப்போ நெயில் பாலிஷ் மாற்றலான்னு மாற்றினேன். மாற்றும் போது என்ன ஆயிடுச்சு, ஒரு நெயில் வந்து கட் ஆயிடுச்சு. அதனால எல்லா நெயில்ஸுமே வெட்ட வேண்டியதாயிடுச்சு. எனக்கு நெயில்ஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்படி மடியும், கால்சியம் கம்மின்னு நினைக்கிறேன், தெரில எதுனாலன்னு. தண்ணியில் கை வச்சேன்னா நெயில்ஸ் உடஞ்சி உடஞ்சி போகுது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியும்னா சொல்லுங்கள். எனக்கு என்னென்னமோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு தெரியவே இல்லை. இப்படி வளைஞ்சு வளைஞ்சு உடஞ்சி போகுது. ஸோ எல்லா நெயில்ஸுமே இப்போ கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களில் எத்தனை பேர் இருக்குது இந்த மாதிரி நெயில்ஸ் வந்து உடஞ்சி உடஞ்சி போகும், அப்படி உடஞ்சி போகுதுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு டிப்ஸ் தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்கனைசேஷன் பார்க்கலாம், அது மாதிரி நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், இல்லை தரையில் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடுவோம், அப்படி தான் சாப்பிடுவோம். பட் எப்போயாவது நிறைய வேலை இருக்கும்போது, அவருக்கும் நிறையா ஒர்க், இந்த மாதிரி ஒரே நாளில் ரெண்டு மூணு ஷூட் இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே படம் பார்த்துக்கிட்டே ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டே சாப்பிட்றது வந்து நாங்கள் விரும்புவோம். ஸோ இந்த மாதிரி டேபிள் வச்சது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்காக இந்த டீ பாய் வந்து இங்கே வச்சாச்சு, டீ டேபிள் இங்கே வச்சாச்சு. எங்கள் ரெண்டு பேருக்கும் இங்கே உட்காந்து ஒரு குட்டி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த படம் முடிக்கிறது கண்டிப்பாக லேட்டாகவும், இந்த ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அடுத்த நாள் வீடியோ வந்து வேறு வீடியோ வரும். இந்த வளாக் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இது எப்போ பார்ப்பீங்க, வெள்ளிக்கிழமை பார்ப்பீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் ஷூட் பண்ணும்போது என்றைக்குன்னா பிரதோஷம் அன்றைக்கி, டியூஸ்டே அன்றைக்கி நீங்கள் அதை பார்த்துட்ருப்பீங்க. பிரதோஷம் அதுவும் பூஜை வீடியோவும் எடுத்துருங்க, ரொம்ப சந்தோஷம். பூஜையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நான் விரதம் இருக்கலை, கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ் காரணம், அதனால் நான் வந்து விரதம் இருக்கலை. ஸோ ஒரு வழியாக அட்லாஸ்ட் இந்த இடத்த வந்து நான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஃபர்னிச்சர் கடையிலேருந்து வாங்கினது. இது வந்து அஞ்சடி அஜிமம், அஞ்சடி நீட்டம், நீட்டம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஃபைவ் ஃபீட், ஹைட் வந்து 2.5 அடி, 30 இன்ச் இருக்குது. ஸோ ஆப்பிள் ட்ரீ இங்கே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிநகர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த பிள்ளையார் விநாயகர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டீங்க. இவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் சைடில் வந்து ஒரு சேல் போட்டிருக்கும் போது ஸ்ட்ரீட் சைடில் தாம்பரமில் வாங்கினது. ஸோ அது கடலாம் கிடையாது, அது அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி போடுவாங்க. அது போடும்போது பார்த்து வாங்கினது தான், அதனால் அதோட லிங்க் எனக்கு எங்கன்னெலாம் தெரியல. பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்கும், அதை ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க, அதனால அந்த சவுண்ட் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து எலிக்குட்டியோடு சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. எலிக்குட்டி தான் படிச்சுட்டு இருக்காரு, விநாயகர் படிக்கல லலான்னு உட்காந்துட்டு இருக்கு அந்த விநாயகர். அப்புறம் என்னுடைய ஃபேவரட் இந்த சீரியஸாக படிச்சுட்டு இருக்க விநாயகர். அடுத்து இந்த ஃபவுண்டன் விநாயகர் ஆன் பண்ணிடுவோம். அப்புறம் புத்தாவையும் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சிட்டேன். அடுத்து இந்த போட்பூரி ஃப்ளார்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஆர்டிஃபிஷியல், அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு லீஃப் வகை வச்சு அதில் வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு வந்து கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து என்னுடைய ஃபேவரட் விநாயகர் உருளி வந்து வச்சுருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என்ட்ரி ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க, விநாயகர். எக்ஸ்ட்ராவாக இது விநாயகருக்கு மட்டும் வச்சுருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக என்னுடைய ஃபேவரட் புத்தாவுமே நான் இங்கே வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது, இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசனில் வாங்கினது.
வேணும் கேட்கறவங்களுக்காக சொல்றேன் அவ்வளவுதான். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ராயர், அந்த பக்கம் ஒரு ட்ராயர், இந்த பக்கம் ஒரு கபோர்டு, அந்த பக்கம் ஒரு கபோர்ட். இந்த டிவி ஸ்டாண்ட் தான் அப்படின்றதுனால இது வந்து ஒரு இந்த பிளேயர் எல்லாம் வைக்கிறதுக்காக, டிவிடி பிளேயர், ஏவிடி பிளேயர், வாட் எவர், அதெல்லாம் வைக்கிறதுக்காக இங்க ஓப்பன்லயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு கண்ணாடி போட்டு டோர் போட்டு ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரா பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டார்ச் லைட்ஸ் வச்சிருக்கேன். கரண்ட் கரண்ட் போச்சு, இன்வெர்டர் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப நேரம்லாம் இன்வெர்டர் தாங்காது. அந்த நேரத்தில் டக்குன்னு யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு டார்ச் லைட் தேவை, அதனால இங்க வச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து சாவி இங்க வைக்கலாம்னு தான் நினைச்சேன், பட் வாசலுக்கு நேரா இருக்கு. டக்குன்னு எடுக்கக்கூடிய ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீ சாவி வைக்காத, கொஞ்சம் சேஃபா உள்ள வை அப்படின்னு சொல்லி ஜி சொன்னாங்க. கரெக்டுன்னு தான் தோணுச்சு. அதெல்லாம் உள்ள வேற இடத்துல வச்சுட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே டிப்ஸ் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கீழே இருக்க கபட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்ச்சிப்ஸ், மாஸ்க்ஸ் இருக்கு, அடுத்தது சாக்ஸஸ். இது எல்லாமே என்னுடையது. இதே மாதிரி ஜியோடதும் ஷர்வினோடதும் பாக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு நான் எந்த மட்டும் வச்சுட்டேன், இங்க வச்சிருக்கேன். நான் ஒண்ணு மட்டும் வச்சிட்டேன். உங்ககிட்ட கேட்ட நீங்க இன்னும் குடுக்கல. குடுத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவேன். அதான் தர மாட்டோம். நீங்க கலச்சு கலச்சு வச்சிருக்கீங்க. உங்க ஃபர்ஸ்ட் உங்க கபோர்டை நான் யார கட்டிட்டு அதுக்கப்புறம் சாக்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு அதான் நாங்களே சொல்றோம் எடுத்துட்டு வந்து நான் வைக்கணும். நீங்க கத்தா முத்தன் கலச்சு வச்சிருக்கீங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பேட் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஷட்டில் காக் விளையாடுறோம். இதுல ரெண்டு பேட் இருக்கு, இதுல ரெண்டு பேட் இருக்கு. ஷட்டில் காக்கான பேட்ஸ். இது வந்து கொசுகள் அடிக்கிறதுக்கான பேட்டு. அப்புறம் உள்ள கார்க் இருக்கு. போகும்போது விளையாட போது டக்குன்னு ஒரு சாக்ஸை போட்டு ஷூ போட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். பேட்டை இங்கேருந்து எடுத்துட்டு கிளம்பிடுவோம். வந்த உடனே அதே இடத்துல அப்படி வச்சிருவோம். ஸோ வெளில போகும்போது எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கு, அதனால இங்கே வந்து இதை வச்சிருக்கோம். அடுத்து இந்த கபோர்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரஷஸ்லாம் இருக்கு இல்லையா, கிளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸ். அடுத்தது வந்து கொஞ்சம் டவல்லாம் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு டவல்லாம் மடிச்சு வைக்கலாம்னு இருக்கேன் ஒரு பாஸ்கெட்ல போட்டு. இப்போதைக்கு இங்கே மூணு பாஸ்கெட் இருக்கு, நான் காட்டுறேன். இந்த பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் தான் கீஸ் இருக்குது, கார் கீஸ் வீட்டு கீஸ் எல்லா கீஸும் இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கேண்டில் இருக்கும்ல, எலக்ட்ரானிக் அந்த கேண்டில் இது, இது வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த மூணு பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தம் இது செட் ஆஃப் ஃபோர் பேஸ்கெட்ஸ். இந்த பேஸ்கெட்ஸ் நான் தனியாக வாங்கியிருந்தேன், ரிவ்யூலெலாம் பார்த்துருந்துருப்பீங்க, ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருந்துருப்பீங்க அதுதான். ஸோ இது அடிக்கடி குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே வச்சா பரவாயில்ல, எப்பயாவது ஒரு வாட்டி தான் எடுக்கும். எடுக்கும்போது குனிஞ்சு எடுப்போம், கீழே உட்காந்து எடுப்போம், அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு அங்கே வச்சாச்சு. ரேராக எடுக்கக்கூடியதை கடைசியில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா பை இருக்கு, பைக்குள்ள பைக்குள்ள பை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போகும்போது பை தேவைப்படக்கூடிய பை, எந்த கடைக்கு போறோம், என்ன வாங்க போறோம், அதுக்கு என்ன சைஸ் பை வேணும் அப்படின்றத வந்து பார்த்து எடுத்துக்கலாம். பை ஒரு பைக்குள்ள ஒரு பைக்குள்ள பை போட்டு வச்சிருக்கேன். இந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் வச்சிருக்கேன். ஜியோட ஹெல்மெட்டும் என்னுடைய ஹெல்மெட்டும் இருக்கு. பைக்கோ ஸ்கூட்டரும் அடிக்கடி யூஸ் பண்றது இல்லை, அதனால ரேரா தான் யூஸ் பண்றோம். அதனால ரேர எப்பயாவது எடுக்கிறதுக்குனா அந்த கார்னர்ல வந்து வச்சுட்டோம், சேஃபா இருக்கட்டும் அப்படின்ட்டு. இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து கிளீனிங் மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் ஜியோடைய சாக்ஸு, ஷர்வினுடைய சாக்ஸு, மாஸ்க்கு, கர்ச்சிஃப் அதெல்லாம் இங்கே வந்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அடுத்து குட்டியாக ரெண்டு அம்பரலா எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் நான். டக்குன்னு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு. வேறு என்ன மாதிரி இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது, ரொம்ப அம்சமாக அழகாக உட்காந்துட்டாங்க எல்லாருமே. ஒரே டேபிளில் இருந்துச்சு. போன மாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் டேபிள் ஒன்று தனியாக, இது ஒன்று தனியாக இருந்துச்சு. அடுத்து சின்னதாக இடம் இருந்தது. இப்போ பெருசாக இடம் இருக்கிறனால எக்ஸ்ட்ராவாக என்னால் புத்தாவுமே இங்கே வந்து அழகாக உட்கார வைக்க முடிஞ்சுது. அதனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. டீ டேபிள் போட்டிருக்கும் போது அது அகலம் ஜாஸ்தி. ஸோ இடத்த வந்து ரொம்ப அடைச்சிது. எனக்கு தேவையான பிளேஸ் அகலம் வந்து இவ்வளோதான். ஸோ அது கரெக்டாக கச்சுன்னு நச்சுன்னு போயிட்டு அந்த இடத்துல வந்து கச்சுதுமா கச்சுன்னு நச்சுன்னு உட்காந்துருச்சு. சொல்ல வாய் குளறிடுச்சு விடுங்க. கச்சிதமாக போய் அந்த பிளேஸில் அழகாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருச்சு. விநாயகர் அழகாக அந்த மரத்துக்கு கீழே, அந்த அரச மரத்துக்கு அடியில் வந்து விநாயகர் இருப்பார்ல, அது மாதிரி ஒரு மரத்துக்கு அடையில் அழகாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இந்த ஆப்பிள் ட்ரீ வைக்கிறது கூட வீட்டில் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து நல்லா இந்த ஆப்பிள்லாம் பூத்துக்கணுங்கிற மாதிரி, நல்லா வந்து ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. கிடச்சிச்சு வாங்கி வச்சுக்கிட்டோம், இதுவுமே வேணுன்றவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட
எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் டீ டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டாண்ட் வச்சிருக்கோம், வேற எதுவுமே வைக்கல. நான் வந்து உருளி எல்லாம் வைக்கலாம்னு நினைச்சேன், கிளாஸ் பவுல்ல எல்லாம் வச்சு பிளாஸ் எல்லாம் போடலாம்னு நினைச்சேன். ஜி வந்து தயவு செய்து இப்படியே விட்டுரு, எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா வச்சுக்கிறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கும், நிறைய கிளம்சி பண்ணாத. ஷர்வின் வந்து ஷர்வின் கொட்டிட்டு போறேன் எனக்கு கத்துறதுக்கே கரெக்டா இருக்கு. ஏன்னா ஷர்வின் வந்து அந்த ஸ்கூட்டர் இருக்குல்ல வீட்டுக்குள்ளேயே ஓட்டுவான், அப்போ ஓட்டும் போது இடிச்சிட போறான், தண்ணி கொட்டிட போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவர் டிசைட் பண்ணிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு, நம்ம கேட்டதுன்னா ஆகணும் அப்படின்ட்டு நான் இந்த ஒரு கேண்டிலோட சிம்பிளா விட்டுட்டேன். அவ்வளவுதான் இந்த ஆர்கனைசேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு காலையில நான் சொன்ன நான் காமிச்ச அந்த வடகறி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை சமைச்சு பார்த்து ருசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு ரெசிபி அப்படின்ட்டு. அண்ட் இமேஜுமே karthikharecipes@gmail.com ஷேர் பண்ணுங்க. அந்த இமேஜஸை வந்து நான் கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்ல கம்யூனிட்டில வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் நான் அப்பப்போ சொன்ன அந்த குட்டி குட்டி டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலை இவ்வளோ நேரம் நீங்கள் ரசிச்சு பார்த்தமைக்கு நன்றிகள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோவும் பாருங்க. அடுத்து ஒரு புது கிவ்அவே வந்து கொடுக்கலான் இருக்கோம், ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கிவ்அவே வந்து கொடுக்கலான் இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்தமைக்கு நன்றிகள். அண்ட் நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க்ஸும் எல்லா வீடியோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கணும், செக் பண்ண மறக்காதீங்க. நன்றிகள் பல. டேக் கேர், டாடா, பாய்.